பொறியியல் மாணவர்கள் தொழில்நுட்ப திறன்களுடன் உணர்வு பூர்வமான சமுதாய திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். திருப்பதியில் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 6வது நிறுவன தினத்தை முன்னிட்டு மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், சமூக தேவைகளுடன் மாணவர்கள் தங்களது அறிவை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சி கட்டமைப்பின் முக்கிய அம்சமாக தொழில்நுட்ப மேம்பாடு விளங்குவதாக குறிப்பிட்ட அவர், தொழில்நுட்ப வளர்ச்சியின் பாதையில் சீராக பயணிப்பதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்றும், சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு அனைவரிடத்திலும் ஏற்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நமது கல்வி முறையை மேம்படுத்தினால் மட்டுமே இத்தகைய கனவுகளை நனவாக்க முடியும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அப்போது குறிப்பிட்டாா்.